அயோத்தி. இந்தியாவின் மொத்த கவனமும் இப்போது இந்த சிறிய நகரத்தின் மீதே குவிந்திருக்கிறது. வந்து எல்லா இடத்தையும் பார்த்தோம், கோயிலுக்குள்ள வந்து அலோ பண்ணிட்டேன். அந்த ஒரு மன கஷ்டம் தான் இருக்குது. கடந்த 30 வருஷமா சர்ச்சையில் இருந்து வருகின்ற அயோத்தி நகரத்துக்கு இப்போ புதுப்பொழிவு கொடுக்கிற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அயோத்தியில கட்டப்பட்டு வருகின்ற ராமர் கோயிலுக்கு வர ஜனவரி 22 கும்பாபிஷேகம் நடக்கவிருக்கு. இதையொட்டி இங்க ஒரு புது விமான நிலையம் கட்டப்பட்டு அங்கு விமான சேவைகள் துவங்கி இருக்கு. பழைய ரயில் நிலையம் மெருகூட்டப்பட்டு விரிவாக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. அதே போல அயோத்தி நகரத்தினுடைய பிரதானமான சாலைகள் அனைத்துமே இப்போது விரிவாக்கப்பட்டு மீண்டும் புதுப்பொழிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ நம்ம நின்றுட்டிருக்கிற சாலை, இது ராம்பாத் என்று அழைக்கப்படுகின்ற ராமர் கோயிலுக்கு செல்கின்ற பிரதான சாலையாகும். 13 கிலோமீட்டர் நீளம் இருக்கின்ற இந்த சாலை முதலில் குறுகலாகவும் ரொம்ப சின்னதாகவும் இருந்ததாக கூறப்படுகிறது. இப்போ இந்த சாலையும் விரிவாக்கப்பட்டு மெருகூட்டப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கு. ராமர் கோயிலை சுற்றி இருக்கின்ற அனைத்து மேம்பாட்டு பணிகளும் கட்டுமான பணிகளும் இந்த சாலையிலிருந்து தான் துவங்குகின்றன. 3 வருடங்களுக்கு முன்னர் மக்கள் அதிகம் வந்து போகாத இந்த சிறிய நகரத்திற்கு தற்போது இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் 1000கணக்கானோர் வந்த வண்ணம் உள்ளனர். அயோத்தியை பார்க்கணும்னு ரொம்ப நாள் கனவு. வரும்போதெல்லாம் வந்து சிரமமெல்லாம் இல்லை, நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வந்து எல்லா இடத்தையும் பார்த்தோம், கோயிலுக்குள்ளே வந்து அலோ பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. நல்லா பாதுகாப்பாக வந்து போகிறதுக்கான ஏற்பாடு இருக்குதுங்க, எல்லா வசதியும் செஞ்சுருக்குறாங்க. அயோத்திக்கு இன்றைக்கி காலையில் தான் வந்து சேர்ந்தோம் நாங்கள். நல்லா இருக்குது, உள்ளே போய் சேவிக்கிறதுக்காக போனோம் நாங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது, வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னும் ஃபினிஷிங் முடிஞ்சா இன்னும் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல, அந்த ஒரு மன கஷ்டம் தான் இருக்குது. ராமர் கோவில் கட்டப்படுவதையொட்டி அயோத்தி நகரத்தில் சுமார் 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு வளர்ச்சி பணிகள் நடந்து வருகின்றன. இவற்றின் மூலம் இங்கு வசிப்பவர்கள் பயனடைந்திருப்பதாகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் கூறுகிறார்கள். This development is starting from lumsum 2 years. We are very happy. Everywhere we are looking very development. The roads, the lights, the system, the drainage system, the all shops are very beautiful. Shop is now going to selling, people coming too much, the tourist, now too much tourist here, and the shop is not our benefit going to grow everywhere. So not it's good, no? Ayodhya was not developed at all, but now see, we are developing. It's like just a few minutes, few hours ago, I went to Ram Janmabhoomi. It was like awesome. The vibes that I was getting were like, oh my god. I can say that I'm proud of my Ayodhya. Before, no park was there, limited 1 or 2 park were there. These places were also not as like good as this time. And now many parks have been developed, many, several malls have been developed, and these places are also developed. Anal. இந்த வளர்ச்சி பணிகள் அனைத்தும் அயோத்தியின் ஒரு பக்கம் மட்டும்தான். இந்த மாவட்டத்தின் பல பகுதிகளை இன்னும் வளர்ச்சி பணிகள் எட்டி பார்க்கவில்லை. இது புதிய விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள ஃபைசாபாத் பகுதி. இங்கு வசிக்கும் ஆசிரியரான சிம்மி தங்கள் வாழ்க்கை தரம் இன்னும் மேம்படவில்லை என்கிறார். சப் சீசோ மே தோ காஃபி டெவலப்மெண்ட் ஹோ ரா ஹே, சடக்கோ கா நிர்மாண் ஹோ ரா ஹே, மால்ஸ் பன் ரஹே ஹே, ஹோட்டல்ஸ் பன் ரஹே ஹே, ஆர் மந்திர் 22 தாரீக் கோ ஜைசா கி சபி கோ பதா ஹே கி 22 தாரீக் கோ மந்திர் கா நிர்மாண் ஹோகா, தோ உஸ் வஜே சே பி சடக்கோ கா காஃபி அச்சே சே சௌந்தர்யகரண் ஹோ ரா ஹே. ஜோ யஹா ஸ்தானிய லோக் ஹே உன்கே லியே பி ஜிஸ் தரஹ சே ஷஹர் படா ஹோ ரா ஹே, தோ கிஸ் தரஹ சே உன்கே எஜுகேஷன் பர் காம் கர்னா சாஹியே,
ऐसा नहीं है कि मॉल्स और होटल्स ही हो, उनके जिस तरह से अगर बात की जाए टेक्नोलॉजी के लिए, टेक्नोलॉजी मतलब इंजीनियरिंग कॉलेज बड़ा होना चाहिए, मेडिकल के लिए पढ़ाई के लिए भी कॉलेजेस होने चाहिए, उसको देखते हुए उनके एंटरप्रेन्योरशिप पर भी काम करना चाहिए। अयोध्या में फैसला आने के बाद तो एक बहुत तेज़ी आई है, यहाँ के इंफ्रास्ट्रक्चर को थोड़ा डेवलप किया जा रहा है बड़े पैमाने पर। उसका जब कहीं विकास होता है तो उसका कहीं कुछ चीज़ों में फ़ायदा होता है, कुछ चीज़ों में नुकसान होता है, और दोनों ही पक्ष को देखते हुए मुझे लगता है कि लोगों के सामने वो दोनों पक्ष आने चाहिए। जो ज़रूरत की चीज़ें हैं शहर के अंदर, मतलब जिसकी बहुत ज़्यादा ज़रूरत है शहर में, जिस पर सबसे ज़्यादा खर्च होना चाहिए, तो मुझे लगता है कि जो सरकारी शिक्षा व्यवस्था है उसमें इस शहर के अंदर, फैज़ाबाद अयोध्या के अंदर जो इंटर कॉलेजेस हैं उनका, जो सरकारी गवर्नमेंट के इंटर कॉलेजेस हैं उनका हाल अभी बहुत बुरा है। उसके अलावा फिर जो ख़ासकर जो लाइवलीहुड का जो पूरा एक सवाल है, जो रोज़गार का सवाल है लोगों के, उस सवाल को हल करने की दिशा में भी बहुत ठोस तरीके से आगे नहीं बढ़ पा रहे हैं, और अभी भी लोगों को भरोसा नहीं हो पा रहा है कि यहाँ पर बेहतर इलाज हो पाएगा, इसलिए लोग यहाँ से इलाज कराने के लिए गंभीर बीमारियों का वो लखनऊ की तरफ जा रहे हैं। இந்த நிலையை பற்றி அயோத்தியின் வளர்ச்சிப் பணிகளை மேற்பார்வையிடும் மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் நிதிஷ்குமாரிடம் கேட்டோம். அவர் இங்கு முதற்கட்டப் பணிகள் மட்டுமே முடிந்திருப்பதாகவும், அடுத்த கட்டப் பணிகளில் அனைத்து பகுதிகளும் மேம்படுத்தப்படும் என்றும் கூறுகிறார். हाँ, आउटर लाइन एरिया के लिए जैसे नगर पालिका है, नगर पंचायतें कार्य करती हैं, और यहाँ अयोध्या जो नगर निगम है यहाँ भी है, तो हम लोग हर एक एरिया का ओवरऑल डेवलपमेंट चाह रहे हैं। और सबसे महत्वपूर्ण है कि जो हेरिटेज जो है अलग अलग स्थलों पे भी है, जैसा कि मैंने बताया काफ़ी व्यापक स्तर है, विस्तार है इसका, तो जो अन्य तहसीलों में भी हैं, जो अयोध्या के अन्य तहसील हैं उसमें भी हम लोग डेवलप कर रहे हैं, और प्रयास किया जा रहा है कि ओवरऑल डेवलपमेंट काफ़ी हो, तो टूरिज़्म बढ़ेगा तो वहाँ पर रोज़गार के अवसर भी सृजित होंगे। और हम लोगों ने एक और महत्वपूर्ण प्रयास किए हैं कि यहाँ के जो लोग हैं, यहाँ अयोध्यावासी हैं, उनके घरों को हम पेइंग गेस्ट योजना के तहत ला रहे हैं। அயோத்தி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சில புதிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு பழைய வசதிகள் புதுப்பிக்கப்பட்டிருந்தாலும் அயோத்தி மாவட்டம் முழுவதும் இவை சென்று சேரவில்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அரசு தரப்பில் அடுத்தடுத்த கட்ட திட்டங்களின் மூலம் அயோத்தி மாவட்டம் முழுவதும் மேம்படுத்தப்படும் என்று கூறினாலும் அது நிகழ்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.